அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பாவகிரகங்கள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏழாம் இடம்ங்கிறது பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இரண்டையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலோ, ஏழாம் அதிபதியோடைய பாவகிரகங்கள் இருந்தாலோ என்ன மாதிரி விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பாவகிரகங்கள் பார்த்தாலோ ஏழாம் அதிபதியுடைய பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அவர்களுக்கு அந்த காரகத்துவங்கள் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணமே நடக்காதா? ஏழாம் அதிபதியோடைய பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணமே நடக்காதா? ஏழாம் அதிபதியோடைய பாவகிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலும் திருமணம் நடக்காதா அப்படின்னு கேட்டால், திருமணம் நடக்கும். அதில் ஒரு தடை தாமதங்கள் நிச்சயமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அவசரத்துக்கு திருமணம் நடக்காது, தாமதங்கள் அதிகமாக வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். இப்போ ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்து அவர் பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சார்னா அவருக்கு பிஸ்னஸ் பார்ட்னரோட தொந்தரவு தான் வரும், சரியாக ஒத்து போக முடியாது. என்ன காரணம்? இந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்ட இடம் தான். அப்போ இவங்க என்ன தான் பண்ணுறதுன்னா இதை விட்டு போட்டு வேறு வகையில் தான் பார்க்கணும். அதாவது திருமணம் ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படும் தெரிஞ்சால் திருமணம் பண்ணாமலாம் இருக்க முடியாது, திருமணம் பண்ணித்தான் ஆகணும். அதில் வரக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனைவியோட பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் மனைவியோட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்ட்டு போயிட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மறுபடியுமே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தீ ஊற்றி வளர்க்கக்கூடாது, எண்ணெய் ஊற்றி வளர்க்கக்கூடாது. அப்போது இதிலேருந்து என்ன தப்பிக்க ஒரே வழி? பிரச்சனைக்கு அடிபணிந்து போவது தான். அப்போது மனைவியால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் மனைவி சொல்கிற சரி சரினு கேட்டு போயிட்டால் பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு சாட்சிக்காரங்காலில் விழுகிற சண்டைக்காரங்காலில் விழுகிறதே பெட்ரு. அப்போ இவங்க திருமணம் பிரச்சனை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். மனைவியோட பிரச்சனை வரும், மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும், திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும், பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும். பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. ஏழாம் இடத்த பாவகிரகங்கள் பார்த்தாலும், ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும், ஏழாம் அதிபதியுடைய பாவகிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ எந்த வகையில் தொடர்பு இருந்தாலும் ஏழாம் பாவ காரத்துவங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் லாஜிக், அதுதான் விஷயமே. அப்போ எந்த வகையில் பாதிப்பு இருக்குது, அதை எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நடைமுறை அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களை மாற்றிக்கிறது தான். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒத்து வரும் தெரியாதா? பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுக்காதீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லாமல் நீங்களாக ஏதாவது தொழில் பண்ண பார்க்கணும். இதுதான் வந்து லாஜிக். அப்போ நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு சிரமப்படுற காட்டிலும் ஒத்து வராத விட்டு விடுவதே மிகவும் நல்லது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.